இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் 55:8 9 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 55:8-9 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது, என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நம்ம நம்ம வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறதை பார்க்கலாம். மிக அதிகமாக நம்ம வாழ்க்கை மேலே நம்ம மேலே அக்கறை உள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளை பார்க்கலாம் உயர்ந்தது, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளை பார்க்கலாம் உயர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். இங்கே கொஞ்சம் நினைத்தாலும், ஆமென், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவனவர். ஆமென். நம்ம கொஞ்சம் நினைச்சா அவர் மிக அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஆமென், தேவனுடைய வழிகள் என்று பார்க்க போகிறோம். ஆமென். தேவனுடைய வழிகள் என்று பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா கேள்விகள் இருக்கிறது, நிறையா கேள்விகள் இருக்கிறது. கேள்விகளை, ஆமென், கேள்விகள் இருந்தால் ஆண்டவர் அதற்கு பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மளை குழப்பத்தில் அந்த கேள்விகளை யோசித்து கொண்டே இருக்க ஆண்டவர் விடுகிறதில்ல, அதற்கு பதில் தந்து அதற்கு தீர்வை தந்து நம்முடைய வாழ்க்கையில், ஆமென், நம்மளை செம்மையான வழியில் அவர் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமையில் தேவன். நம்ம கேள்விகள் என்ன என்று தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் என்ன என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். அதனால் இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற வேலையில் நம்மளை பார்த்து பல மனிதர்கள் ஏளனமாக நம்மளை சுற்றி திரியலாம், நம்மளை கேவலமாக பேசலாம். ஆமென். என்ன என்று சொல்லுவார்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எதற்கும் பயன்பட மாட்டீங்க என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே அலையலாம். காலப்போக்கில் அதை கேட்டு 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 நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை நாம் நம்பி விடுகிறோம். ஆணித்தரமாக நாம் அதை நம்பி விடுகிறோம். அதற்கப்புறம் அப்படியே நம்ம அதை சொல்ல ஆரம்பிக்கிறோம், நான் ஒருவேளை நான் ஒன்றும் இல்லை போல், என்னால் ஒன்றும் முடியாது போல், என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நாம் காலப்போக்கில் நாம் அதை நம்பி அதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒருபோதும், ஆமென், நம்ம சாதாரணமானவர்களோ வெறுமையானவர்களோ ஒன்றும் இல்லாதவர்களோ அல்ல, ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து கூப்பிடும் பொழுது, ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தான் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஆமென். பாக்கியவான் என்று ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஆமென். விசேஷித்தவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். எரேமியாவை நம்ம பார்ப்போம் என்றால், எரேமியா அவருடைய வாழ்க்கையில், ஆமென், நான் பேச என்னால் எனக்கு பேச முடியாது, நான் சின்ன பையன் என்று சொல்லுகிறார். எரேமியா 1:6, 7 நம்ம வாசிப்போம் என்றால், எரேமியா 1:6, 7 நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன் சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன் ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறபடி எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா.
இடத்துல எரேமியா சொல்கிறார், நான் சிரிப்பில்லை, நான் பேச அறியேன். அதே இதே காரணத்தினா மோசே இன்னொரு விதமாக அவர் சொல்கிறார், நான் பேச அறியேன், நான் திக்குவா என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் சாக்கு போக்குகள், காரணங்கள், கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் அளிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் தருகிறது. இவனாக இருக்கிறார் இந்த இடத்துல எரேமியா. அவர் சொல்கிறார், நான் சிரிப்பில்லை என்று அவர் சொல்கிறார். ஆண்டவர் எரேமியாவை ஊழியத்திற்கு அழைக்கும் போது அவருக்கு 17 வயசு, அவருக்கு 17 வயசு. அதனால தான் ஆண்டவர், நீ சிரிப்பில்லை என்று சொல்லாத, நான் உனக்கு என்ன சொல்லுகிறனோ அதை நீ சொல்லு. ஆமென், நான் உனக்கு என்ன சொல்லுகிறனோ அதே தான் பவுல போஸ்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ பேச வேண்டியது என்ன என்பதை நான் உனக்கு கற்றுத்தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆமென், நீங்கள் சிரிப்பில்லை, நான் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கிதியோனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று சொன்னான். அவன் சிரிப்பில்லை, நான் சின்னவன், என் கோத்திரத்திலேயே மிக சின்னவன், என் கோத்திரம் மிக சின்னது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற வேலையில் கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறான் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எரேமியா ஆண்டவர், ஆமென், எரேமியா குறித்து வைத்திருந்த நோக்கம் பெரியதாக இருந்துச்சு. எரேமியா நான் ஒன்றுமில்லை, சாதாரண சின்ன பிள்ளை என்று அவர் சொல்லுகிறார். அவர் 17 வயசு சொன்னேன். நம்ம பார்த்தோம் என்றால் வேதாகமத்தில் நம்மளுக்கு தெரிந்த, ஆமென், வேதாகமத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய புத்தகம் எது? வேதாகமத்தில் மிகப்பெரிய புத்தகம் எது? நம்மளுக்கு அநேகர் சொல்வோம் சங்கீதத்தின் புத்தகம், இல்லை ஏசாயாவின் புத்தகம் என்று சொல்வோம். சங்கீதத்தில் 150 அதிகாரங்கள் இருக்கிறது, அதனால் சங்கீதத்தின் புத்தகம் என்று சொல்வோம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையை நாம் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு வார்த்தையை கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால், எரேமியாவின் புத்தகம்னா வேதாகமத்தில் மிகப்பெரிய புத்தகம். எரேமியாவின் புத்தகம்னா அதாவது எரேமியாவில் 33,002 வசனம் இருக்கிறது. எரேமியாவில் 33,002 வசனம் இருக்கிறது. ஆனால் சங்கீதத்தில் 30,147 வார்த்தைகள் இருக்குது. எரேமியாவில் 33,002 வார்த்தைகள் இருக்கிறது. சங்கீதத்தில் 30,147, 2,000 வார்த்தைகள் அதிகமாக எரேமியா எழுதியிருக்கிறார். அதாவது எனக்கு பேச தெரியாது, நான் சின்னவன் என்று அவர் சொல்லுகிறேன். அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய நோக்கம் வைத்திருந்தார். ஆமென், வேதாகமத்திலே பெரிய புத்தகத்தை ஆண்டவர் அவர் மூலமாக எழுதினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனால் நம்ம ஒன்றத்துக்கும் பயப்பட வேண்டாம், நம்ம ஒன்றத்துக்கும் கலங்க வேண்டாம். ஆமென், வேகமாக நம்ம ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் தோன்றுகிற அந்த கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். என்ன கேள்விகள் என்று பார்க்க போகிறோம். அந்த கேள்விகளுக்குரிய பதில் என்னவென்று நம் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம், என்னால் கண்டுபிடிக்க முடியலை, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதற்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, காரணம் கண்டுபிடிக்க முடியலை, என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியலை. ஐ கெனாட் ஃபிகர் இட் அவுட் அண்ட் ஐ கெனாட் மேனேஜ் இட், என்னால் சமாளிக்க முடியலை என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமென், நம்ம இருக்கும் பொழுது நம்ம காரணங்களை தேடாமல், ஆமென், அதற்குரிய தீர்வை தேட வேண்டும். ஆமென், நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு, அவர் சகோதரர் அவரை வெறுப்பதற்குரிய காரணம் அவருக்கு தெரியாது. அவருடைய தகப்பனார் அவர் மேலே கோபப்படுவதற்குரிய காரணம் அவருக்கு தெரியாது. எதற்காக எகிப்திற்கு விற்கப்பட்டார் என்ற காரணம் அவருக்கு தெரியாது. எகிப்திலே எதற்காக சிறைச்சாலைக்கு போனார் என்ற காரணம் அவருக்கு தெரியாது. அவர் காரணங்களை தேடவில்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடி கர்த்தரை பிடித்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் காரணங்களை தேடக்கூடாது, கர்த்தரை தேட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற விடுதலையை நாம் தேட வேண்டும். ஆமென், யோசேப்பு, ஆமென், அவருடைய வாழ்க்கையில் அவர் எங்கே பார்த்தாலும், எங்கே போனாலும் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தை கொடுத்துட்டார், ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்துட்டார், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆனால் அவர் போகிற இடமெல்லாம் பிரச்சனை அவரை தேடி வருகிறது. அவர் போகிற இடமெல்லாம்
ஏன்தான் இந்த இடத்துக்கு வந்தானோன்னு மற்றவங்க பேசுகிற நிலைமைக்கு அவருடைய சுற்றிலும் பிரச்சனைகள் தான், அவருக்கு சுற்றிலும் போராட்டம் தான், அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர் எதிர்பார்க்காத காரியங்கள் தான். நன்மை வரும் என்று எதிர்பார்த்தால் தீமை தான் வருகிறது, துக்க செய்தி தான் வருகிறது. அப்படி இருக்கிற சமயத்தில் இதுக்கு மேலே என்னால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியலை, இந்த சிறைச்சாலையில் உட்கார்ந்து அழுது இருக்கலாம். ஆமாம், அப்படி அழுது இருக்கிற வேலையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:5-6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3:5-6 இந்த பிரச்சனைக்கு ஏன் கண்டுபிடிக்க முடியலை, ஆமாம், பிரச்சனைக்கு காரணம் என்ன கண்டுபிடிக்க முடியலை பார்ப்போம் என்றால், நீதிமொழிகள் 3:5-6 நாம் பார்ப்போம் என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். போடப்பட்டிருக்கு, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நினைத்துக்கொள். ஆமாம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், எல்லா இடத்துலையும் இருந்தார், பிரச்சனை மத்தியில் கர்த்தர் இருந்தார், அதை நினைத்துக்கொள்ளுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. அவர் வழியை செவ்வைப்படுத்துவார், கோணலாடவுகளை அவர் செவ்வைப்படுத்துவார். ஆமாம், ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு. ஆமாம், அவர் நம்மளை வழி நடத்துவார், அவர் நம்மளை வழி நடத்துவார். எதற்கு நேராக வழி நடத்துவார்? ஆமென், காரணங்களுக்கு நேராக அல்ல, தீர்வுக்கு நேராக, அந்த கேள்விக்குரிய பதிலுக்கு நேராக ஆண்டவர் நடத்துவார். ஆமென். பிலிப்பியர் 4:19 நம்ம பார்ப்போம் என்றால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்கள் குறைவை எல்லாம், உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆங்கில வேதாகமத்தில் உங்களுடைய தேவைகளை எல்லாம், ஆல் யுவர் நீட்ஸ் என்று போடப்பட்டிருக்கு. உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையானது காரணங்கள் அல்ல, தீர்வுகள். ஆமாம், இங்கே காரணத்தை தேடி கொண்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் ஆழமாக தோன்றுகிறீர்கள். ஒரு புண்ணை அந்த காரணம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த புண்ணில் ஏன் இந்த புண் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதுக்குள்ளே என்னென்ன கிருமி இருக்குன்னு தேடினீங்கன்னா, அந்த புண்ணை இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே இது இல்லை, இது சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதற்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்து அது சரியாக போகும். ஆமாம், இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் காரணங்களை தேடி அந்த பிரச்சனையை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்காமல், இன்னும் கடினமாக்கி, இன்னும் ஆழமாக்கி போடாமல், ஆண்டவர் தருகிற தீர்வோடு அது குணமடைய, ஆமாம், அது ஒன்றுமில்லாமல் போக நம்ம பார்ப்போம். ஆமாம், ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமாம், அதற்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. ஆமாம், அதற்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்துட்டார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு பிற்காலத்தில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்லை, எகிப்துக்கும் அவன் அதிபதியாக மாறுகிறான், ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எகிப்தியர் யோசேப்புடைய வார்த்தை இல்லாமல் தன்னுடைய விரலையோ தங்களுடைய கால்களையோ அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் யோசேப்பை வியாழ்த்தினார். ஆமாம், ஹல்லேலூயா. பஞ்சகாலத்தில் எகிப்தியர் தங்களுடைய சொந்த இடங்களை விற்று கொண்டு இருக்கிற வேளையில் யோசேப்பும் அவனுடைய குடும்பத்தாரும், ஆமாம், செல்வ செழிப்புள்ள நாடுகளில் கோஷேன் என்ற பகுதி, ராஜாவுடைய அந்த சேமிப்பு கிடங்கு, யோசேப்பு சேர்த்து வைக்கிற அந்த சேமிப்பு கிடங்கு இந்த கோஷேன் பகுதியில் இருந்தது. அந்த இடத்துல ஆண்டவர் யோசேப்பையும் அவருடைய குடும்பத்தாரையும் தங்க வைத்தார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற வழிகள் வித்தியாசமானது. ஆமாம், ஹல்லேலூயா. உங்களுடைய வழிகள் வேறு. ஆமாம், நீங்கள் கொஞ்சமாக யோசித்தாலும், பிரச்சனையை குறித்தே யோசித்தாலும், எப்படி
அதை தீர்க்க போகிறோம் என்று நீங்கள் நினைத்தாலும் ஏற்கனவே அதோடைய தீர்வை கர்த்தர் கண்டுபிடித்து வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென், ஹல்லேலூயா, அதை ஏற்கனவே முடிச்சிட்டார். ஆமென், அந்த பிரச்சனையை ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டார். இங்கே கவலைப்படாமல் அவரை துதித்து கொண்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன். ஐ எம் டூ டயர்ட் அண்ட் இட்ஸ் இம்பாசிபிள், என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் முடியலை, இதை விட்டுட்டு போயிடலாம் இது நினைக்கும். ஆமேன், ஐ எம் டூ டயர்ட். ஆகாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகாருடைய வாழ்க்கையில் ஆகாரை நம் பொதுவாக ஒரு சாதாரண ஒரு பனி பெண்ணாக, சாராளுக்கு பனி பெண்ணாக தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேத பண்டிதர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் எகிப்துக்கு போனப்போ அந்த எகிப்தில் அவர் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அந்த பிரச்சனையிலிருந்து அற்புதமாக விடுவித்து காப்பாற்றின உடனே அந்த எகிப்தின் ராஜா தன்னுடைய மகள் ஆகாரை சாராளுக்கு பணிப்பெண்ணாக தருகிறார். ஆமேன், அதனால் ஆகார் வெறும் சாதாரண பணிப்பெண் அல்ல, எகிப்தினுடைய இளவரசி, ரா பார்வோனுடைய குமாரத்தி, எகிப்தினுடைய இளவரசி. ஸோ அவங்க ஆபிரகாமிடத்தில் வருகிறார்கள். ஆபிரகாமிடத்தில் வருகிற வேலையில் ஆபிரகாம் இஸ்மேலை பெறுகிறான். இஸ்மேலை ஆகார் மூலமாக பெறுகிறான். அதற்கப்புறம் அவர்களை அனுப்பிவிடுகிறான். அப்படி அனுப்பிவிடுகிற வேலையில் அவர்கள் வனாந்திரத்தை செல்கிறார்கள். அப்படி வனாந்திரத்துக்கு போகிற வேலையில் இஸ்மவேல் ஒரு சின்ன குழந்தை போல் அழுகிறான். இஸ்மவேல் இஸ்மவேல் அந்த வனாந்திரத்தில் இருக்கிற வேலையில் அவனுக்கு 19 வயதாகிறது. அவனுக்கு 19, தன் தாயை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறவன். அவன் தாகத்துக்காக அவன் அழுது கொண்டிருக்கான். தண்ணீர் தாகத்து தண்ணீருக்காக அழுது கொண்டிருக்கான். தாகத்தில் மறித்து போக போகிறான். ஆகார் அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இதற்கு மேலே அவர்களால் ஒன்றுமே முடியலை. அவங்க ஓரமாக போய் உக்காந்து அழனா செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்த உறவுகள் எல்லாம் போய்விட்டது, இழந்து விட்டார்கள். சொந்த கணவர் கைவிட்டுவிட்டார். மாத்திரமல்ல, ஒரு சொத்து என்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கையில் காசு இல்லை, எதுவுமே இல்லை, உங்ககிட்ட எதுவுமே இல்லை. இப்போ ஒரே ஒரு மகன் இருக்கிறான், அவனும் தண்ணி தாகத்தினால் இறக்க போகிறான். கையை விட்டு எல்லாமே போகுது, எல்லாத்தையும் இழந்து விடுகிறார்கள். அப்படி இருக்க சமயத்தில் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியலை. போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் அழுகை ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றது, தெரியுமா? ஆமென், 1000 வார்த்தைகளை பார்க்கலாம், ஒரு சொட்டு கண்ணீர் கர்த்தருடைய பார்வையில் மிகப்பெரியது. ஆமென், ஆகார் ஒரு வார்த்தை சொல்லலை, கண்ணீர் மாத்திரம் வடித்தாங்க. ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிட முடியலன்னு அழுவுங்க, கர்த்தர் இறங்கி வருவார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வனாந்திரமே இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை தருவார். ஆமேன், அந்த இடத்துல வனாந்திரத்தில் அது வரைக்கும் ஆகார் தேடி பார்த்துருப்பாங்க, தேடி பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. பையன் சாரான், தண்ணி தாகத்தினால சாரான்னா தேடி பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் புதிதாய் உருவாக்குனார் அந்த இடத்துல. ஆமேன், புதிதாய் தோன்ற பண்ணினார், உருவாக்கி அந்த தண்ணீர் அவர்கள் குடிக்கிற வரைக்கும் அது இருந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. அவர்களை சாவோடலை. ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே தோய்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 நம்ம பார்ப்போம். மத்தேயு 11:28 நம்ம வாசிப்போம் என்றால், அவர் சரீர பிரகாரமாக மாத்திரம் உதவி செய்கிற ஆண்டவர் அல்ல, மன ரீதியாகவும் அவர் உதவி செய்கிற ஆண்டவர். ஆமென், இலைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. ரெஸ்ட் என்று சொல்லுகிற வேலையில் மன ரீதியாக அமைதியை தருவேன். எந்த கலக்கமின்றி விக்கினமின்றி சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருக்க முடியாது செய்வேன். ஆமேன், அந்த இடத்துல ரெஸ்ட் என்று போடப்பட்டிருக்கு, ரிலாக்ஸ்னு போடப்படல. ரிலாக்ஸாக ஓடு ஃப்ரீயாக டயர்டாக இல்லாமல் அப்படி உட்கார்றதில்ல, ரெஸ்ட் மன ரீதியாக தருவேன். அதற்கப்புறம் ஆண்டவர் இலைப்பாற பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும் செய்வார், ஆத்ம பிரகாரமாகவும் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன், ஆத்மாவில் விடுதலையை கண்டாதான் நம்ம சரீரத்தில் விடுதலை இருக்கும். ஆமேன், நீங்கள் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆமேன்,
Anakatar, Amen, Mungle Kile part of the lay, Tadagre Devanai the crowd. Amen, hallelujah. Amen, hallelujah. Under the name of my put with Aga. He put a poikundi recreate in the Ratle Agar a part, Agar, he put one under the tele or go poi with the gargle. Abraham the Balkaning edit the Patina, Abraham the Balkale, Abraham K, Amen, Agram K. Sarah and the Kulan de Peruveder, Kuda the Kariamarde. It is impossible. Kuda the Kariamans, Agar Gude, Orgil, Kulan de Petargal, and Al Sarah Gude, Kulan de Peramuria Ville. Amen. Karname Teri Lavak, Analo, Manisheral Kuda, the Devanala Kuru. Amen. Hallelujah. Abraham Tanuri, Elevatenda, the Vaidaler Komode, Elevatanja, the Vaisaler Komode, Elevatenda, the Vaisaler Komode. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார் நீ உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு அந்த 25 வருஷத்துல ஆபிரகாம் ஒரு ரெண்டு திட்டத்தை தீட்டுகிறார் பிளான் ஏ ஒன்னு போடுறார் அந்த அது இல்லனா பிளான் பி அது வெச்சுக்கலாம் முதலாவது பிளான் ஏ என்ன பண்றாரு 10 வருஷத்துல தன்னுடைய 85வது வயதுல ஆகாரை இது பண்ணி திருமணம் பண்ணி கொண்டு ஆகாரை திருமணம் பண்ணி கொண்டு இஸ்மவேலை பெறுகிறார் ஆண்டவர் இல்ல இதை நிராகரித்து விட்டார் ஆண்டவர் இதை ஏற்று கொள்ளவில்லை உடனே பிளான் பிக்கு வரார் பிளான் பிக்கு என்ன வருகிறார் என்னோட வீட்ல எலியேசர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வீட்டு வேலைக்காரர்களே மூத்தவர் அவர்தான் மூத்தவர் எல்லாவற்றையும் அவர் நான் பார்த்து கொள்கிறார் அவரை நான் என்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டு அவரை அடாப்ட் பண்ணி ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்துக்கும் எனக்கு இருக்கிற சொத்துக்கும் சுதந்திரத்திற்கும் அவரை சுதந்திரவாளியாக மாற்றவான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் பிளான் பி பண்ணுறார் ஆண்டவர் அதையும் ரிஜெக்ட் பண்ணி இல்லை சாரால் மூலமாக வருகிற குழந்தையனா நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் பிளான் பண்ணுகிறதில்ல ஆண்டவர் பிளான் பண்ணுகிறது ஆமென் நீங்க தெரிந்து கொள்கிறது அல்ல கர்த்தர் தெரிந்து கொள்கிறது ஆமென் ஹல்லேலூயா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய 100வது வயதில் ஆமென் அவர் தன்னுடைய 100வது வயதில் கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் சாராள் 90 வயதில் இருக்கும்போது கர்த்தர் ஈசாக்கை அவர்களுக்கு கிஃப்டாக வெகுமதியாக தருகிறார் அப்படி தருகிற வேளையில் ஆமென் ஆபிரகாம் 125 வயதாகிறது ஆபிரகாமுக்கு 125 வயதாகிறது 125 வயதாகிறது ஈசாக்குக்கு 25 வயதாகிறது ஈசாக்குக்கு 25 வயதாகிறது அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை நீ எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஈசாக்கை நீ பலி செலுத்த வேண்டும் என்னென்றால் 25 வருஷம் இவர் காத்திருந்தார் இப்போ 25 வருஷம் இவர் வளர்த்திருக்கிறார் இந்த ரெண்டத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் என்னன்னா நம்ம இன்னொரு விதத்தில் சொல்லணும் என்றால் அவர் இதுவரைக்கும் திட்டம் போட்டார் மொதல் 25 வருஷம் அவர் திட்டம் போட்டார் என்னென்ன பிளான் பண்ணார் பிளான் ஏ போட்டார் பிளான் பி போட்டார் அந்த திட்டங்களை ஆண்டவர் கேட்கிறார் மாத்திரமல்ல இதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறம் வளர்க்கும் போது எப்படியெல்லாம் கனவு ஈசாக்கு இப்படியெல்லாம் பண்ணணும் வளர்க்கணும் என்று கனவு கண்டார் அந்த கனவையும் கேட்கிறார் He is asking, God is asking your plan and your dreams. Ungalukkila irukkira kanavugaliyum thittangaliyum aandavarukku tharanum. Amen. Aandavar, amen. Mudiyadatha mudiyaakkanumna adha amen avarala mudiyum. Adha avar seiyanumna namba thittamidugiradalla namba kanavu kaangiradalla adha avar karathile tharumbodhu avar nerthiyaga avar seigirar. Amen. Hallelujah. என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது ஆமென் அவர் பார்த்து கொள்வார் அவர் கரத்தில் தந்துவிட்டு நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கணும் நம்ம எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க ஆண்டவரே நம்ம சொல்லிடக்கூடாது ஆமென் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் தருகணும் ஆமென் இங்கே எடுத்து நம்ம வாசிப்போம் என்றா ஆமென் எடுத்து நம்ம பார்ப்போம் என்றா ஆமென் மனுஷரால் கூடாது தேவனாலே கூடும் ஆமென் மனுஷராலே கூடாது தேவனாலே கூடும் விசுவாசிக்கிறவர்களாலே எல்லாம் கூடும் ஆமென் யாரை விசுவாசிங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும் ஆமென் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது மனுஷரால் கூடாது தேவனால் கூடும் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆமென் ஆண்டவர் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு என்று சொன்னது இது நடக்கும் ஆமென் ஹல்லேலூயா
Nadakade the pole terial, Irotanji version Kather and Anger. Prechenella, Kather, Kaligalirinde, Abraham, Kolandagle, here, Padita Murium. Ame, our Sarva Valamele Devan, Ame, our Sola Agum, our Cutlet and Nirko, Ame, Hallelujah, Hadanale, Nadakade, Muria, and the Sola, the Kather, say, and Nenete, Tadai Padade, Ame, Hallelujah, and Valkele, say, and Nenete, the Word Column Tadai Padade. Yang sana, awal deh, wartelah awal unmei belabrai erikra. Ini cema yang bal kelah deh, nere becuar. Amen. Hand beri nama mai mepadu dah ke? Muntah deh. Amen. Muntah deh, nampak parkom boleh deh. Yar me, ene yar me nesikle, ene yar me nesikle. Nathaniya erikre. Nareya balibar sulugre. Karya, nobody loves me. I'm all alone. Nathaniya erikre. Yar me ene nesikle. Nik orang lagi parti solerah, Yesus orang lagi nesikra, Amen, Hallelujah, Yesus orang lagi nesikra, ada dah anda bersolerah, Amen, Yesus orang lagi nesikra, segi ini dia wal ke, parti orang dah segi ini dia wal ke, le, segi itu, ini, nama solerah le, le, abade wal, abade perikarta mande, tuh ini yangane, ini pure, ini artam, adesam itu le innocent ini artam, veguli. Innocent and Rartha, Anna Sagi Najetle, our de Perikata Maria, our innocenta illa, our Inga Kodurama, Murele, Vari Vasulita, Vari Vasulikravergilke, our Taliban Agarikra, Vari Vasulikravergilke, our Taliban Arikra, our de Tolil Epipatina, Romer K, our Vari Vasilkano, Israel Janagator in the Bangi, other Romer Kaila Tarano, other way Israel Janagalikupudikila, Renda de our. Sunnah variya parkno, adi kemah wangi berabar. Sunnah variya par, per Romer patrua wangun sunnah, na, abar iru dua wangi ber. Apri sunnah variya parkno, adi kemah wangi berabar. Muntra ade, abar vari wasili kira, vidam romba kodura manade. Kedi bapar, taralna adi cipuid beruwe, and mario ber. So, apri ikramwa, andever, amen, inde, sagaiwe, andever nesikira, amen, hallelujah. Sagai unde wal kele. Our set to a tear in the Sotte and then in a parting in a Mundumele, our manager day, very payo, our Senja Pavat in a set to a trigger. Where idiom, a Kazipana Erike, Analo, manager day, very payo, Kazipana and the manager day, Yarme unga eat a pesama, Yarme unga satapanam, Pinadipokam, Pesi diponana, at the end of prison, manager day, very payo, our Senja Pavatium, Ratri lay, Irevenerate, Tanime lay. Yang itu yang soli alu guru mudiah dah orang. Yang memang orang bintu pagung guru awam matang. Apa dia ini sih na? Nih ye perih orang awal terde wal ke de bumi le naraga marak. Enna na swatirin dalan karaga orang guru orang leke na tar maten solta na kasirin de wonum presen mila. Apa dia bete wal ke? Ame woli woli tu kundirin de wal ke. Illa orang ar park orang illa titwang. Sagi we park orang illa titwang. Apa dia bete wal ke le? Yesu kurikirar, amen. Sagai we Yesu nesikirar, Yesu sandikirar, Yesu awalnya vitle bande thanggirar, amen. Hallelujah. Anu bule nama mai me perbedaake. Sagai bule wal kelu ur periye matzo unda agrede, amen. Yesu ande vitle thanggirar, thanggirar entra ande vitle urnal ratri muluudun thanggirar. Ande vitle awal bojan mandirar, amen. Tweet le, amen. Sagai wode, sagai jemaah ge, undur hari ada wode pola, palaugirar, amen. Sagai inde per pola be, innocent tag palaugirar. Madu bodi amun khodan dey pola matzigirar, amen. Handever perih mar dale undur panegir deven. Ebre year, padi mundur ada dikar, ainda ada wasan ti ninga patinga na. Ebre year padi mundur, nobody loves me. I feel all alone. Ini sulung kita beli, na taninya ada kerana ini sulung kita beli, le. Every year, pada muda ada dikar, ainda ada wasan itu, niaga wasting, na. Ninggal panah asa, illah ada orang lain nandende. Ninggal panah asa, illah ada orang lain nandende. Unggal ke irikravegal podo menti, yenenggal. Unggal ke irikravegal podo menti, yenenggal. Naan unai binti vilagbudu milai. Naan unai binti vilagbudu milai. Unai kai bidbudu milai, yenche. Unai kai bidbudu milai, yenche. Abar soli irikra. Abar soli irikra, re. Amen. Anu beri anbe. Sagi ini nalar kita mandu orang eh, sagi ini solugira. Naa, semua orang cuci nalat ini ya, teripi tera. Naa, ya mat, yar yar ya mat, naa, orang lekik lah. Naa teripi, naa ada kurit tera. Enja abar solugira. Abulu sotte setar,
எத்தனையோ வருஷமாக சேர்த்தார். அது எல்லாத்தையும் ஒரே நாளில் நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் ஆண்டவரே நான் கொடுத்துட்றேன், உங்கள் அன்பு மாத்திரம் போதும். இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் பேசினதில்லை, ஒருத்தர் என்னை நேசித்ததில்லை, ஒருத்தர் என்னை பார்த்து சிரித்ததில்லை. ஆனால் இன்றைக்கி என் வீட்டில் வந்து நீங்கள் தங்கி என் வீட்டில் சாப்பிட்டு என்ன ஒரு மனுஷனாக மதிச்சிருக்கிறீங்க. அப்படி என்றால் ஆண்டவரே இந்த பணம் இதெல்லாம் எம்மாத்திரன்னு எல்லாவற்றையும் அவர் இத்தனை வருஷமாக சேர்த்ததெல்லாம் கொடுத்து விடுகிறார். ஆம பிற்காலத்தில் வேத பண்டிதர்கள் அவர் சொல்லுகிறார்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், சகேயு பெரிய ஊழியக்காரனாக மாறினார். பெரிய ஊழியக்காரனாக சிசரியா என்ற பட்டணத்திற்கு அவர் முதல் பிஷப்பாக அவர் கடந்து வருகிறார். சிசரியா என்ற பட்டணத்தில் அவர் முதல் பிஷப்பாக வருகிறார். ஆமாம், சகேயு தனிமையாக இருந்தான், சாபத்தில் இருந்தான். ஆமாம், சகேயு வாழ்ந்த இடம் வந்து எரிகோ. எரிகோ யோசுவாவினாலே சபிக்கப்பட்ட இடம். ஆனால் சகேயு ஆமாம் ஆண்டவரை பிடித்தபடியினால, ஆண்டவருக்குள்ளே இருந்தபடியினால சாபத்தில் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆமாம், ஹல்லேலூயா. அதுக்கு மேலே சகையுடைய வாழ்க்கையில் சாபம் இல்லை, அதற்கு மேலே சகையுடைய வாழ்க்கையில் தனிமை இல்லை. ஆமாம், கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமாம், சகை இந்த பாட்டு இப்போ இருந்திருந்தால் இந்த பாட்டு நான் பாடியிருப்பார், இயேசு கூட வருவார் என்று நான் பாடியிருப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமாம், நம்ம கூட இருக்கிறார். போகிற இடத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன். இன்றைக்கு அதே தான் நம்மளுக்கும் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் ஆண்டவர் உங்களோடு வருவார். ஆமாம், ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் ஏதோ ஆலயத்துக்கு வந்தோமா, அந்த இடத்துல ஒண்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோமா, அந்த இடத்துல ஒண்டி ஆண்டவர் இருக்கிறார், அப்படி அல்ல. உங்கள் வீடுகளிலே உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமாம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சகேயுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். நான்காவது காரியம் நம்ம பார்ப்போம். ஆமாம், நான்காவது காரியம் நிறையா நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம், நான் சாமர்த்தியன் அல்ல, எனக்கு மதிப்பு இல்லை, ஐ எம் நாட் ஸ்மார்ட் இனஃப், ஐ எம் நாட் வர்த் இட். வேலை ஸ்தலங்களில் நிறைய பேர் ஆமாம் புது புது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருகிற வேலையில் புது புது முன்னேற்றங்கள் வருகிறதுல நம்ம அதோடு ஈடு கொடுக்க முடியலை. எனக்கு கீழே இருந்தவன் எனக்கு மேலே வருகிறான், அதற்கு ஈடு கொடுக்க முடியலை, என்னால் போட்டி போட முடியலை என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமாம், தானியேல கர்த்தர் அவங்களுக்குள்ளே இருந்தவங்க மத்தியில் 10 மடங்கு சாமர்த்தியனை மாற்றினார். 10 மடங்கு யோசித்து பாருங்கள். அவங்க பல நாட்களாக மண்டையை உடச்சி ஒரு காரியத்தை தீர்வுக்கு கொண்டு வரணும்னா தானியேல் வருவார், ஒரே நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவார். அப்போ யோசித்து பாருங்கள், 10 மடங்கு சாமர்த்தியனாக மாற்றினார். நிச்சயமாக நம்மளையும் அப்படி தலை சிறக்க அவர் செய்வார், தலை ஓங்க அவர் பண்ணுவார். ஆமாம், பெசலியேலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், பெசலியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். முழு வேதாகமத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் பெசலியேலை போல ஞானவான் யாருமே இல்லை. வேதாகமத்தில் நம்ம திருப்பி பார்ப்போம். ஆமாம், யாத்ராமம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்ப்போம். யாத்ராமம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், மற்ற சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆண்டவர் நேரத்தில் பெசலியேலுக்கு 3 காரியத்தை தருகிறார். ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார், அறிவை தருகிறார். சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை மாத்திரம்தான் தந்தார். யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனங்களை அறிகிற அறிவை தந்தார். தானியேலுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தார். இந்த இடத்துல பெசலியேலுக்கு என்ன கூடப்பட்டிருக்கு, ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தருகிறான். மூன்றுத்தையும் தருகிறேன் மாத்திரம் இல்லாமல் அவனை எப்படி இதை தருகிறேன், தேவன் ஆவியினால. அவன் பெசலியேல நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்றா, மோசே என்ற இடத்துல தேவன் குறிப்பிட்ட விதமாக பெசலியேல் என்ற பெயரை சொல்லி இவனை நான் தெரிந்து கொண்டேன். ஆமாம், இவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று மோசே என்ற இடத்துல சொல்லுகிறார். ரெண்டாவது அவனுடைய ஆவியினால் பெசலியேலை நிரப்புகிறார்.
அந்த காலத்தில் ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும்னா ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்குவார். ஆனால் ஒரு சாதாரண மனிதன் மேலே ஆவியானவர் இறங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். பெசலியேல் சாதாரண மனிதன், ஒரு ராத்திரி முந்தன் ராத்திரி வரைக்கும் அவன் சாதாரண மனிதன், இதற்கப்புறம் அவன் விசேஷித்தமானவன். ஆமென். ஹல்லேலூயா. ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். பெசலியேலுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார் என்று பார்த்தோம் என்றால், அவர் சிருஷ்டிப்பு முதலாக என்னென்ன செய்தாரோ, எப்படி எப்படி செய்தாரோ, அந்த நுணுக்கங்களையெல்லாம் அவர் சொல்லித்தருகிறார். அதெல்லாம் சொல்லித்தருகிறார். நீதிமொழிகள் 3:19, 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3:19, 20 நம்ம பார்த்தோம் என்றால், கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார், புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார், அவருடைய ஞானத்தினாலே, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. எப்படி சிருஷ்டித்தார் என்பதை பெசலியேலுக்கு அவர் சொல்லித் தருகிறார். ஆமென். இந்த ஞானத்தெல்லாம் ஆண்டவர் தருகிறார். பெசலியேல் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக இதை ஆண்டவர் அந்த ஞானத்தை தருகிறார். பெசலியேல் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பொழுது அவருக்கு 13 என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார். 13 என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணங்களை காண்பிக்கிறேன். ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அவனுக்கு தந்து ஏன் பெசலியேலை ஆமென் விசேஷித்தமானவராக மாற்றினார். மோசேக்கு ஆண்டவர் அந்த 7 குத்து விளக்குகளை காண்பிக்கிற வேலையில், 7 குத்து விளக்குகள் எரியணும், அதை காண்பிக்கிற வேலையில் 2 அவருக்கு காமிச்சு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்பதை 2 மோசேக்கு காண்பிக்கிறார். ஆனால் பெசலியேலுக்கு காண்பிக்கிற வேலையில் ஒரே வேலையில் காமிச்சு அது இப்படி இருக்கணும் கொஞ்சமாக காமிச்சோன்னே அவன் அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இங்கே யாத்ராமம் 20:25-26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்ராமம் 20:25-26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பலிபீடத்தை எப்படி கட்டணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பலிபீடத்தை நீங்கள் எப்படி செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில், எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில், அதை வெட்டின கல்லால் கட்ட வேண்டாம், அதை வெட்டின கல்லால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட்ட உடனே, அதன் மேல் உளிப்படக்கூடாது, உளிப்பட்ட உடனே அது அசுஸ்திப்படுகிறது. அது அடுத்து, என் பலிபீடத்தின் மேல் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். படிகளால் பலிபீடத்துக்கு படியும் கட்டக்கூடாது, உளிப்படக்கூடாது, படி கட்டக்கூடாது. அதுக்கப்புறம் உபாகமம் 27:4-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 27:4-8 வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், மறுபடியும் அங்கே பலிபீடத்தை எப்படி கட்டணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய் நீ உன் தேவனாகிய கர்த்தரின், அது 8 நீங்க வாசிப்பீங்க, அதோட அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுதக்கடவா என்று கட்டளையிட்டார். முத என்ன பண்ண சொன்னாரு, உளிப்படக்கூடாதுன்னார். 2 படிக்கட்டு கட்டக்கூடாதுன்னார் பலிபீடத்துக்கு. 3 அவர் என்ன சொல்லுகிறார், இங்கே யோர்தான கடந்தப்ப யோர்தான் கரையில் நான் உங்களை கல் வைக்க சொன்னேன், 12 அந்த கற்கள்னா எடுத்துகிட்டு வரணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது யோர்தான் கரை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த கல்லில் என்ன பண்ணணும், சாந்து பூசணும், பெயிண்ட் அடிக்கணும், சாந்து பூசிட்டு அதுக்கப்புறம் சுருக்கமாக நியாயப்பிரமாணத்தை எழுதணும். உளிப்படக்கூடாதுன்னா அதை ஷேப் பண்ண முடியாது, அது சரியான முறையில் அது கூர்மையும் அப்படியும் விரும்பமாக இருக்கும். அதில் சுருக்கமாக நுண்ணுக்கமாக ஆண்டவருடைய வார்த்தை எழுதணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக அவருடைய பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி பெசலியேல் கட்ட வேண்டியது ஆமென்
ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அமேன் ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அது உடன்படிக்கை பெட்டியை கட்ட வேண்டும். அதற்குள்ளே ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை கட்ட வேண்டும். மாத்திரமல்ல, ஆசாரியன் போடுகிற உடைகளை அவன் செய்ய வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான எண்ணெய் மற்றும் சுகந்த வாசனைகளை பெசலியில் செய்ய வேண்டும். இவ்வளத்தையும் செய்யணும். ஆமேன். அதாவது அவனுக்கு எல்லா ஃபீல்டுலேயும் நாலேஜ் வேணும். எல்லா ஃபீல்டுலேயும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா துறையிலையும் அவன் தெரிஞ்சிருக்கணும். எண்ணெய் பற்றி தெரிஞ்சிருக்கணும், வாசனை திரவியங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், மர வேலையை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், தங்கம் எப்படி, தங்கத்தை எப்படி செய்யணும், அதை எப்படி வளைக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆசிரியன் போடுகிற உடைகள், எம்ப்ராய்டரி பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அவனை விசேஷித்த விதமாக அபிஷேகித்தார். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்கணும். ஆமேன். ஒரு குறிப்பிட்ட துறைகளில் மாத்திரமல்ல. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் யாக்கோபு 1:5 அருமையாக சொல்லுகிறார். ஆ, யாக்கோபு 1:5 அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், அவர் யாவருக்கும் எப்படி போடப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர், கொஞ்சமா தருகிறவர் இல்லை, கேட்கிற அளவுக்கு தருகிறவர் அல்ல, தந்துக்கிட்டே இருப்பார். ஆமென். தந்துக்கிட்டே இருப்பார். சம்பூர்ணமாய் தருகிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, இதுதான் ரொம்ப முக்கியம், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. இப்போ நான் கொடுத்தேனே, என்ன திருப்பி கேட்குற அப்படின்னு கேட்க மாட்டாரு. இல்லை இவ்வளவு கொடுத்துட்டேனே அப்படின்னு கேட்க மாட்டார். முகத்தை காமிக்க மாட்டார். ஆமேன். யாவருக்கும் சம்பூர்ணமாக தருகிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். ஆமேன். அது புது 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 டெக்னாலஜி வரும்போது, புது புது கருவிகள் புது புது காலங்களில் வருகிற பொழுது அதற்கேற்ற ஞானத்தை தருகிறவர். ஆமேன். பழைய ஞானத்தை வச்சு ஒப்பேத்துன்னு சொல்ல மாட்டார், அவர்களை பார்க்கல மிஞ்சி ஓடு என்று சொல்வார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளே அமேன் அட்வான்ஸ் லெவலுக்கு, அமேன் இன்னும் அதிக உயரங்களுக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். அமேன். 10 சமர்த்தனா தானியனை மாற்றினார் என்றால் நம்மளையும் நிச்சயமாக அவர் மாற்றுவார். அமேன். ஹல்லேலூயா. இங்கே இனிமேல் நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் ஸ்மார்ட் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அமேன். நான் என்னால் அமேன் நான் வார்த்தை இல்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் தகுதிப்படுத்தும் போது நீங்கள் தகுதி இல்லாதவன் யார் உங்களை சொல்ல முடியும். ஆமாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என்ன செஞ்சிட முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கடைசியாக ஆமாம். ஹல்லேலூயா. என்னால் முடியாது. ஆமாம். எனக்கு பயமாக இருக்குது, நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். ஐ எம் நாட் ஏபிள் அண்ட் ஐ எம் அஃப்ரேட் என்று நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோமா? அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்ட 1 Samuel 16:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 Samuel 16:12 பார்ப்போம் என்றால், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தான், அவன் சிவந்த மேனியும், அவன் சிவந்த மேனியும், அழகிய கண்களும், அழகிய கண்களும், நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான், நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் சவுலை நிராகரித்து விட்டு ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். ஈசாயின் வீட்டில் வந்து உங்களுடைய மகன்களில் ஒருவரை நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறவர்கள ஈசா எல்லாரையும் காமிக்கிறார். தாவீதை விட்டு விடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை ஒவ்வொருத்தரும் இல்லை இல்லை என்று நிராகரித்து வருகிற சமயத்தில் வேறு யாராச்சும் மகன்கள் இருக்கிறாங்களான்னா ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் வயலில், உடனே அவனை கூட்டிட்டு வா என்று சொல்லுகிற வேலையில் ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்புகிற வேலையில் அந்த வேலையில் ஆண்டவர் தாவீதை பற்றி அவர் விளக்கம் தருகிறார், அவனை பற்றி அறிமுகம் தருகிறார். தாவீது அறிமுகம் தந்து தாவீது வீட்டிற்குள்ளே நுழையும் போதே ஆண்டவர் இவன்தான், ஆமேன், இவன்தான், இவனை நான் தெரிந்து கொண்டேன். தாவீதை ஆண்டவர் அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளவில்லை, தாயின் கருவில் உருவாதற்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். ஆமேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாக, தாயின் கருவில் இருக்கும் முன்னதாக
அவருடைய கண்கள் உங்களை கண்டது, உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் அவர், ஆமென், உங்களை தெரிந்து கொண்டவர் அவர், ஆமென், உங்களை நடத்துகிறவர் அவர். ஆனால் நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ஆமென். இங்கே தாவீதை இப்படி சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது தாவீதுக்கு 15 வயது, தாவீதுக்கு 15 வயது, தன்னுடைய 16வது வயதில் கோலியாத்தை அவர் சந்திக்கிறார், தன்னுடைய 16வது வயதில் கோலியாத்தை சந்திக்கிறார். 17 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் சவுலிடத்திலேருந்து பயந்து கொண்டு அவர் ஓடுகிறார், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். 33வது வயசில் தாவீது தன்னுடைய 33வது வயசில் அரசனாகிறார். 40 வருஷம் அரசாளுகிறார். 40 வருஷம் அரசாண்டு தன்னுடைய 71வது வயதில் அவர் மரிக்கிறார். இதற்கிடையில் ஆமென் சவுல் தாவீதை தெரிந்து கொள்கிறார். சவுல் தாவீதை தெரிந்து கொண்டு அதே 1 சாமுவேல் 16:18 21வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16:18 21வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, சவுளுடைய வேலைக்காரன் அவன் சொல்கிறான், அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், இசை வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்தவீரன். ஒரு யுத்தத்துக்கு கூட தாவீது போனதில்லை, ஆனா எப்படி சொல்றாரு, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தர்யம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இதையும் அவர் பார்த்திருக்கிறார், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்பதையும் அந்த சவுளோட வேலைக்காரன் பார்த்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காண்பார்கள். ஆமென், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை ஆமென் உங்களை எதிரிகள் காண்பார்கள், ஆமென் உங்கள் சுற்றத்தார் காண்பார்கள், எல்லாரும் காண்பார்கள். ஆமென், தொடர்ந்து 21வது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அவனுக்கு சவுலுக்கு தாவீது வந்து ஆயுததாரியாக மாறான். ஆயுத கிடங்கில் போட்டான், ஆர்மரியில் போட்டுட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்றா ஆயுத கிடங்கில் அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு 3 அதிகாரங்கள் தள்ளி பார்த்து முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியரோட ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தில் சவுலுக்கும் யோனத்தானும், சவுளுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கும் மாத்திரம் தான் பட்டயமும் கேடமும் இருக்குது. வேறு யார்கிட்டையும் பட்டயமும் கேடமும் இல்லை, வெறும் கோடாரியும் மம்டியும் அதான் இருக்குது யுத்தத்துக்கு போகிறது இருக்குது. இப்போ தாவீதை எங்கே போடுகிறாங்க, ஆயுததாரியாக ஆயுத கிடங்களை போடுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல பார்த்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கிற வேலையில் கர்த்தர் தாவீதோட இருந்தபடினால ஆமென் கர்த்தர் தாவீதை ஆமென் அவர் பயிற்சி கொடுக்குறார், அவர் ட்ரைனிங் கொடுக்குறார். சங்கீதம் 144:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 144:1 நீங்கள் பார்த்தீங்க என்றால், சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்தார். ஆண்டவர்னா சொல்லி கொடுத்தார். ஆயுதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட, பயிற்சி எடுப்பதற்கு கூட ஒரு கத்தி கூட இல்லை, ஒரு கேடம் கூட இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் சங்கீதம் 119:98 100வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், தாவீதுடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் இடுகிறார். ஆமென், யுத்தத்துடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஆமென், சங்கீதம் 119:98 நம்ம வாசிப்போம் என்றால், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். சத்துருக்களை பார்க்கலாம், அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். சத்துரு என்ன திட்டம் போட்டாலும் தாவீதுக்கு ஆண்டவர் இங்கே அதை பார்க்கலாம் சிறந்த திட்டத்தை போடுவார். சத்துரு என்ன திட்டம் போடுகிறானோ அதை தெரியப்படுத்துவார். ஆமென், என் சத்துருக்களை பார்க்கணும், அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர்.
99வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு போதித்தவங்க, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, அவங்கள பார்க்கிறோம் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அவங்கள பார்க்கிறோம் மேலாக எனக்கு நீங்கள் சொல்லி தரீங்க ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்றா 100வது வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்றா, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியா முதியோர்களை பார்க்கும் முதியோர் ஆலோசனை சொல்லுகிறவங்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். ஆமாம், அவங்க ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் மேலான ஆலோசனை நீங்கள் தரீங்க. நீங்கள் என் வாழ்க்கையை நடத்துகிறீங்க. நீங்கள் என்னை கைப்பிடிச்சி நடத்தி கொண்டு போகிறீங்க. ஆமாம், அதனால் ஆமாம் அவங்க ஆலோசனை பார்க்கலும் மிகப்பெரிய ஆலோசனை நீங்கள் தரீங்க. ஆமாம், தாவீது அரசாண்ட காலத்தில் பல யுத்தங்களை அவர் சந்தித்தார். ஆனால் ஒரு யுத்தத்தில் கூட அவர் தோத்ததாக சரித்திரம் இல்லை. அவர் ஒரு யுத்தத்திலையும் தோற்கலை. அவர் அரசனாக இருந்த மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் அவர் தோத்ததாகவே சரித்திரம் இல்லை. ஆமாம், கரடி அவரை மேற்கொள்ள வந்தது, கரடி அவரை தோற்கடிக்க முடியவில்லை. சிங்கம், ஆமாம், அவர் மேலே கெர்ச்சித்து வந்தது, சிங்கம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு பெரிய கோலியாத் அவருக்கு உண்பதாக நிற்கிறான். அவன் பலவான், ஆனாலும் அவனுடைய பலத்தினால தாவீதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு ராஜா அவருடைய முழு சேனையோடு சேர்ந்து தாவீதை கைப்பற்ற நினைக்கிறார், தாவீதை பிடிக்க முடியவில்லை. பகைவர்கள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாக எப்படியாச்சும் சதி பண்ணி அவரை கவுத்து போட்டணும் என்று நினைக்கிறார்கள், முதுகில் குத்தணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கலை. ஆமென். அவருக்கு ஆலோசனை தருகிற அவருடைய நெருங்கிய நண்பர் அகிதோப்பேல் என்பவர் அவருக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறார். அவர் சொன்ன காரியம், அகிதோப்பேல் சொல்லுகிற காரியம் தப்பாது. அப்படி வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவர் சொல்லுகிற காரியம் தப்பாது. ஆனால் தாவீதுக்கு விரோதமாக செயல்படும் போது கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். ஆமென், தப்புவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அகிதோப்பேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தாவீதினுடைய சொந்த குமாரன் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார். சொந்த குமாரன் என்று சொல்லுகிற வேலையில் தாவீதுடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்தவர், தாவீதை பற்றி உள்ளும் புறமாக அறிந்தவர் அவருக்கு விரோதமாக எழும்புகிற வேலையில் கர்த்தர் தாவீதை கைவிடலை. கர்த்தர் தூக்கி எடுத்தார். ராமன், ஹாலலூயா. நான் கீழே விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ என்னை தூக்கிவிட்டார். ராமன், கர்த்தரோ என்னை தூக்கிவிட்டார். ராமன், கர்த்தர் என் கூட இருந்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ராமன், கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆமென், அதை எல்லாரும் பார்த்தார்கள். ஆமென், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். என்னால் ஆமென் நான் பயப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை பண்ணுகிறார். ஆமென், உங்களை யுத்தத்தை ஜெயிக்க பண்ணுகிறது கர்த்தர். உங்களுடைய போராட்டத்தை மத்தியில் உங்களுடைய போராட்டத்தை ஜெயிக்க பண்ணுகிறது கர்த்தர். ஆமென். எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எப்படி மோத போடப்பட்டிருக்கு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கும். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. மற்றவங்க தீமைக்கு நினைச்சாலும் அது தீமைக்கு அல்ல, அதை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். ஆமென், தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்களே தேடி சமாதானத்துக்கு வருவார்கள். சமாதானத்துக்கு ஏதுவாக நினைவுகளே. ஆமென், தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு இப்போ தொழுது கொள்கிற மாதிரி என்னை தொழுது கொண்டு
என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் தேடுகிற வேளையிலே கண்டுபிடிப்பீங்க தேடி முடிச்சுட்டு போன பிறகுல தேடுகிற பொழுதே கண்டடைவீர்கள் தேடுகையில் கண்டடைவீர்கள் ஆமென் அதுக்கப்புறம் ஆமென் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுடைய சிறையிருப்பு என்று சொல்லுகிற வேலையில கர்த்தரால மாத்திரதான் மாற்ற முடியும் ஆமென் இந்த சிறையிருப்பை கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் ஆமென் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது ஆமென் நான் உங்களை விலக்கி இருந்த தளத்துக்கே உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாக சமாதானத்துக்கு ஏதுவாக ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆமென் அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது ஆமென் வார்த்தையில் ஒரு உண்மையுள்ள தேவன் ஆமென் ஹல்லேலூயா ஏன் காரணம் கண்டுபிடிக்காதீங்க தேடாதீங்க கர்த்தருடைய சமூகத்தில் தீர்வை தேடுங்க ஆமென் ஹல்லேலூயா நான் மிகவும் சூழ்ந்து போயிட்டேன் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா யாருமே என்னை நேசிக்கல நான் தனிமையாக இருக்கிறேன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆமென் நான் சாமர்த்தியம் நல்லா இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் ஆமென் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நம்ம அப்படியே நாம் எழும்பி நிற்போம் ஆமென் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே இயேசுப்பா ஜெபிக்கிறோம் உலோபுரி ஹல்லேலூயா நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதில்லை என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் உலோபுரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் நிறைவேற்ற வரைக்கும் நீ சொன்னதை செய்யும் அளவும் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதில்லை என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் உலோபுரி கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உலோபுரி ஹல்லேலூயா 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 உங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே உங்களுக்காக யாமையும் செய்து முடிக்கிற தேவனாக உங்களுடைய யுத்தங்களை செய்கிறவராக நீர் இருக்கிறீர் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் உண்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே பெரிய காரியத்தை செய்ங்க இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளே எல்லாம் நீங்கள் ஆசீர்வீங்க நீங்கள் நடத்துங்க நீங்கள் பெரிய காரியத்தை செய்ங்க நாம மகிமைப்படுத்தும் நீர் உயர்த்தப்படுவீராக உமக்கை சகல துதி கன மகிமை யாவற்றை எடுக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க கிருபையினால் மூடி கொடுங்க அற்புதமா நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க தொடர்ந்து உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீங்களே நடத்துங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 ஹல்லேலூயா 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 ஆமேன் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தோடு போய் வாருங்கள் கர்த்தரங்களோடு இருப்பார் God bless you and God be with you. Amen. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண
Jesus Lives AG Anakaputhur என்ற YouTube சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.